ஒண்ணுமே கிடையாது. அதே போல ஒவ்வொரு திட்டங்களும் தேர்தல் வர இருக்கிறது. தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த மத்திய மாநில துரோக ஆட்சியாளர்களை முடிவுக்கு கொண்டு நீதி நியாயத்திற்கு அப்பாற்பட்டு சுயநலத்தோடு அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக வெற்றி பெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தார்களே, இப்பொழுது அந்த தேர்தலும் இன்றைக்கு சேர்ந்து வருகிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் அதே பைலட்ல வந்து நிக்கிறது. இதுல எட்டு தொகையில ஜெயிக்கலன்னா நம்ம அண்ணன் பழனிசாமி என்ற கம்பெனி வந்து வேண்டியதுதான். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் காப்பாற்ற. பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இப்படி நாமக்கல் பேரதான் நம்மளுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா சுயேட்சையா நம்ம வந்து சுயேட்சையா நம்ம கட்சிய பதிவு பண்ணலையா? ஏன் பதிவு பண்ணா எடப்பாடி என்கோ இதே வச்சுட்டாங்க. நம்ம பதிவு பண்ணிய பட்டிகளை ஒழிக்க பரிசு பட்டு சின்னத்தை இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவுடைய தொண்டர்கள். அங்க இருக்கிறது ஒண்ணு தொண்டர் கூட்டம் என்ன பண்ணுவாங்க? இந்த குமாரபாளையத்துல ஒரு பெரிய விராசனார் ஒரு ஜமீன்தார் இருக்காரு. அவர்கள் நிர்வாகிகளையும் இவங்களையும் மிரட்ட வேண்டிய வந்து மிரட்டிய கொஞ்சம் பேரை வந்து ஆஃப் பண்றதா சொன்னாங்க. நிர்வாகியை மிரட்டலாம், மக்களை மிரட்ட முடியுமா? மத்திய அரசாங்கத்தோட கூட்டணி வேற, அதாவது ஒரே பட்டன்ல எல்லாரும் சேர்த்து காலி பண்ற மாதிரி. இவங்க ஆட்சி பொறுப்புல நம்ம தொழிற்சாலை சின்னமா இருக்கும். அம்மாவின் தொண்டர்களுக்கு தான் துரோகம் செஞ்சிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்யறாங்கன்னா அம்மாவுக்கே துரோகம் செய்யற மாதிரி. போறா குறைக்கு டிடிசி ஒழிச்சிருங்க, அதுக்கு போனது நிதி கேட்கல. அது எப்படி முடியும்? தேர்தல் அவர் தாத்தா மோடியும் சேர்ந்து கூட்டணி, மோடி சொல்றாரு அவர் அப்பனை கட்டுறவர், அவர் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், மிஸ்டர் கிளீன். மிஸ்டர் கிளீன் போய் இந்த சாக்கடைகளோட சேர்ந்திருக்க, அப்ப அது வந்து மிஸ்டர் கிளீனா? கன்று குட்டி சாக்கடை இருக்குமா? யார் இருப்பா சாக்கடை? அதுகளோட பொழைச்சா கன்று குட்டியாரு மிஸ்டர் மோடி. அம்மா என்ன சொன்னாங்க? குஜராத் சேர்ந்த மோடியா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? ஆனா இவங்கதான் மோடி டாடியா, அசிங்கமா இல்லையா? கூட்டம் அதுக்குதான் பேரு கல்லாப்பட்டி கும்பல். அந்த கல்லாப்பட்டியை ஒழிக்கிறதுக்கு வந்த சின்னம் தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்த சின்னம் தான் நம்மளுடைய பரிசு பெற்று. சின்ன கொடுக்க கூடாதுண்ணா, நம்ம என்ன சொல்ல எதை வேணாலும் கொடுக்க போறாங்க. இன்னொரு கூட்டணி இருக்கு, பைரவன் கூட்டணி. அவங்க தேர்தல்னாலே பயப்படுவாங்க. திருவாரூர் அவங்க அப்பா தொழில தேர்தல வேணா வேணா வேணா, உச்ச நீதிமன்றத்துல போய் நாங்க தர வாங்கிக்கிறோம், அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு எல்லா தொலைக்காட்சியும் சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு மாதிரி மக்களை வந்து ஓ அதான் ஜெயிக்குமா? இப்ப மக்கள் திருப்பி எடப்பாடி என்பது மாத்திரம் இல்ல, திமுக மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது பண்ணி நம்ம தோக்கடிக்கிறோம். ஆனா மக்கள் நம்மளோட இருக்க வரைக்கும் நம்ம யார பார்த்தும் பயப்பட வேண்டாம். பிடித்தவர்களை வீட்டுக்கு அனுப்ப நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பரிசு பெட்டகம்.